புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நாளை என்பது அதிசயம் புதைந்தது. ஒவ்வொரு நொடியும் துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் உங்களை நாளைய விடியலுக்குள் அழைத்துச் செல்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு எங்களுக்காக என்ன அற்புதமான ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்க போறீங்க? ஸ்ரீமத்த விஷ்ணு சுந்தாரே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரே கொலாய நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏழையா பிறப்பது உன் தவறல்ல, ஏழையா இறப்பது மட்டுமே உன் தவறு. இது யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ, எனக்கு மிக சரியாக பொருந்திய வாசகம் அது. நான் எப்பொழுதுமே எனக்குள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ரீவைன் பண்ணி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாசகமாக இந்த வாசகத்தை வைத்திருக்கின்றேன். 1987 11வது படிக்கும்பொழுது என்னுடைய ஜாதகம் 3 பெரிய ஜோதிடர்களால் அலசப்படுகின்றது. குடும்பத்தில் மிக கஷ்டமான சூழ்நிலை. 3 பேரும் சொல்லி வைத்தாற்போல் என்னுடைய திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இவனுக்கு படிப்பு வராது, 10வதோடு நிறுத்திடுங்க, வேறு ஏதாவது தொழில் இரும்பு இந்த காயலாங்கடை போன்ற விஷயத்தை வச்சு கொடுங்க, அதில் தான் இவர் பெரிய லெவலில் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கோ என்னுடைய தந்தையாருக்கோ அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் 95 வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை. 95க்கு பிறகு கடவுள் நம்பிக்கை வந்த பிறகு, அது வரைக்கும் வாஸ்துப்படி வீடு இல்லை, நியூமராலஜி பேர் இல்லை, நமக்கு வந்து எதுவுமே சரியில்லை என்ற சூழ்நிலையில் ஆண்டாளுன்ற ஒரு விஷயம் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அதை பரிபூர்ணமாக நம்ப ஆரம்பித்த பிறகு நான் புரிந்த எனக்கு புரிந்த விஷயம் என்னென்னா, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும், அதிசயம் நடக்கும், எப்பொழுதும் அதிசயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று. எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், யாருக்கு படிப்பு வராது என்று நான் என்னை ஒதுக்கி வைக்க இந்த சமுதாயத்திலிருந்து முற்பட்டார்களோ அந்த மனிதர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நான் வெற்றிகரமாக என்னுடைய பிஹெச்டி பட்டத்தை 2 நாளைக்கு முன்னாடி 7 வருட உழைப்புக்கு பிறகு முடித்திருக்கின்றேன். இதற்கு வந்து பெரிய கனவு கண்ட, நீ டாக்டரேட் வாங்கணுன்ற ஒரு பெரிய உந்துதலாக இருந்த, இப்போது என் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா தான் அதற்கு மிகப்பெரிய காரணம். ப்ளஸ் ஆண்டாள் காமாட்சி ஷிரடி சாய்பாபா, மறக்க முடியாத 3 விஷயங்கள் என் லைஃப்பில். இந்த இதோட லக்ஷ்மி நரசிம்மர். அப்போது நான் லைஃப்பில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், நிறைய படிக்கணும். படிப்பு ஒன்று தான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகணும். போது நீங்கள் வந்து கைரேகை போய் காமிக்கிற பார்க்குறவன்ட்டு போயிட்டு எனக்கு நல்லா இருக்கா நேரம்னு கேட்டிங்கன்னா, அவனே உன் கையை பார்த்து தான் பிழைக்கிறான்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ தயவு செய்து உன்னால் முடியுன்ற ஒரு விஷயத்தை நம்புங்க. கடவுள் மட்டுமே உண்மை, கடவுள் மட்டுமே உண்மை. அதிசயம் நிறைந்தது வாழ்க்கை, இதுவும் எதுவும் கடந்து போகும். உங்களாலும் என்னை போன்று பெரிய அளவில் சாதிக்க முடியும்னா ஆண்டாள் காமாட்சி போன்ற பரிபூர்ணமான விஷயங்களை நம்ப துவங்குங்கள். மனப்பூர்வமாக வெற்றி சர்வ நிச்சயம். சார், முதற்கண் நீங்க டாக்டரேட் வாங்கினதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தன்னம்பிக்கை கலந்த ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? உங்களோட நிகழ்ச்சிய 3-4 வருடமா பாத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களோட நிகழ்ச்சியை பார்த்து நிறைய விஷயங்கள் நானும் இருந்துட்டா, நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. நான் மருந்து கடை வச்சிருக்கீங்க சமயபுரத்துல. சரிங்க ஐயா. உங்களோட நிகழ்ச்சியை பார்த்து மருந்துகளை வச்சிருக்கிறதுனால நிறைய பேருக்கு உங்களோட விஷயங்கள் பாஸ் பண்ணிருக்கீங்க. மிக்க நன்றி. அது இல்லாம நானும் இந்த அசைவங்கறத ஒரு 2-3 வருடமா விட்டுருக்கீங்க. மகிழ்ச்சி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இப்ப நான் மனை வாங்கிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மேற்கு பார்த்த மனை வாங்கறதுனால இப்ப வீடு கட்டணும். இதுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க திருச்சியோ இல்ல பக்கத்துல நியரோ உங்களோட ஆண்டாள் கன்சல்ட் வந்து தெரிஞ்சு. உங்க சமயபுரத்துல இருந்து மணச்சநல்லூர் போகும்போது இடது பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளினீங்கன்னா ஒரு வித்தியாசமான படிக்கட்டு போட்ட பில்டிங்க பாக்கலாம். அந்த அந்த படிக்கட்டு பில்டிங், அந்த பில்டிங்கோட ஓனர் பேர் திருகோவிந்தன். அவர் வந்து ஒரு பெரிய அரிசி வியாபாரி, அந்த மில்லாம் வச்சிருக்கக்கூடியவர். அவர் எங்களுடைய கன்சல்டன்ட், மிக சிறந்த அற்புதமான அறிவு பொருந்த மனிதர். நீங்க அவரை அணுகுனீங்கன்னா அவர் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி கொடுப்பாங்க.
உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டுங்க. மிக சிறப்பாக இருப்பீங்க, அதான் மிக தெளிவாக இருக்கீங்க. இந்த 1 மில்லியன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறதை கம்மி பண்ணிடுங்க. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ஐயா, நீங்கள் சமயபுரம், இதுக்கு அதாவது அல்டிமேட்டான ஒரு விஷயம் சமயபுரம். இப்போ நீங்கள் எனக்கு அங்கேருந்து கூப்பிட்றதே ஏதோ மாரியம்மன் அருள் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாரியம்மனை மட்டும் 100% பிலீவ் பண்ணி உங்களை வாழ்க்கை நடத்துங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை எங்கள் குவிப்பீர்கள். அதுக்கு அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம். யார் பேசுறீங்க? நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறோம் மேடம். மாங்கிதூரு. அங்கிருந்து யாருமா பேசுறீங்க? எழில் அரசு பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. எழில் வணக்கம், வாழ்க வளம் மேடம். சொல்லுங்க எழில். சார், நாங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். அதனால நினைக்கிறேன், நேரம் வர மாட்டேங்குது. ஆனா சனி மொழி இருந்து செட்டின் பாத்து கட்டிட்டுக்கிறோம். அது எப்படி சார்? வீடு கட்டணும் நினைக்கிறேன். லெட்டின் பாத்ரூம் இருக்குது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்கிறீங்கன்னா, அது நீங்கள் உங்களை திருத்தி கொண்டால வழியே உங்க லைஃப்ல அடுத்த கட்டம் என்பது மிகவும் ஒரு பிரம்ம பிரயத்தனம் தான் பண்ணணுமா. அப்ப நீங்க அடுத்த கட்டம் நீங்க போகணும். அந்த பகிரத பிரயத்தனத்தை நீங்க வந்து அவ்வளவுலாம் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு வீடு கட்டும்போது எடுக்கலாம் அது கட்ட எடுக்க முடியாது. எப்ப எடுக்கிறீங்களோ அப்பதான் கட்ட முடியும். ரொம்ப சிம்பிள். திருவண்ணாமலை அண்ணாமலை சுத்தி தெரியல இருக்கிறவங்க எல்லாம் சண்டை வருது. வீட்டுல இருக்கிறவங்க சண்டை வருது. யாரும் ஒத்துமையாவே இருக்க முடியல வீட்டுல. சரிம்மா. அதுக்கு வேற எதனா பரிகாரம் சார்? பரிகாரம் எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணுவீங்கம்மா? பெண்கள் தான் பரிகாரத்தால் பாதிக்கப்படக்கூடிய ஆட்கள். பரிகாரம்ன்றது போயும்மா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்கொண்டால் தான் நீங்க ஜெயிக்க முடியுமே ஒழிய, நீங்கள் பரிகாரம்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு ஜெயிக்க முடியும்னா லைஃப்ல வந்து யாருக்குமே தோல்வி இருக்காது. தயவு செய்து புரிஞ்சுங்க, பரிகாரம் என்பது போய் பரிகாரம் எல்லாம் கிடையாது. தப்புனா தப்பு எடுத்துருங்க. நீங்க அடுத்த கட்டம் போகணும்னா அதை எடுத்தால் தான் முடியும். திருவண்ணாமலை அண்ணாமலையை பிடிச்சுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, சென்னையில இருந்து பாஸ்கரநாத் பேசுறேன்மா. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. அண்ணா வணக்கம். நான் சென்னையில இருந்து பாஸ்கரநாத். ஐயா சொல்லுங்க ஐயா. ஆனா நீங்க சொல்லீங்களே ஒரு வாட்டி ஸ்ரீவல்லிபுரத்தூர் போயிட்டு வாப்பா அப்படின்னு. ஆமா, நான் போயிட்டு வந்தேன். மிகப்பெரிய நல்லா இருக்கேன். நான் சூப்பரா இருக்கிறேன். நானு மிக்க நன்றி. ஆண்டாள் மிகப்பெரியவள். ஒரு விஷயம் என்னன்னா, மத்த கடவுளுக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள வித்தியாசம், ஆண்டாள் வந்து இந்த பூமிக்கு வந்தது உண்மை. அவ வந்து வாழ்ந்த இடம் ஸ்ரீவல்லிபுத்தூர். அங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் ஒருத்தர் இருக்கார். ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கோயிலுக்கே போக மாட்டார். ஏன்னா அந்த தன்னுடைய காலை அந்த பூமியில் பதித்தாலே அது வந்து அந்த தாயாருக்கு வந்து இழுக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால வந்து அவர் கார்லயே போயிடும். அந்த தரிசனத்தை வெளிலிருந்தே பண்ணிட்டு போகக்கூடிய மனிதர் அவர். ஆண்டாள் வந்து வில்லிபுத்தூர் மண்ணில் எல்லா இடத்துலையுமே கால் பதிச்சிருக்கான்றது உண்மை. இப்படிங்க அந்த மண்ணுக்கு போறதுக்கும் ஒரு குடுப்பனை வேணும். உங்களுக்கு அந்த குடுப்பனை இருந்திருக்கு. நீங்க போனீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க பாஸ்கரையா. ஆனா எனக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பையன் நல்லா டெவலப் பண்ணி எட்டு பண்ணணும். இப்ப நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஐஏஎஸ் ட்ரை பண்றாங்கன்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ணலாம்? அதுக்கு நரசிம்மர் கீழப்பா ஒரு நரசிம்மர், தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வந்து ரொம்ப விசேஷமான நரசிம்மர். நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும். ரெண்டாவது, உங்க பொண்ணுகிட்ட ஒரு ஒரு சின்ன யதார்த்தத்தை சொல்லணும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஏழையா பிறப்பது வந்து ஏன் தப்பு இல்ல. ஆனா வந்து ஏழையா இறந்துட்டோம்னா ஏன் தப்பு அது? ஏன்னா நான் சரியா வாழலன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரே ஒரு வாட்டி தான் வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்கும். படிப்புன்றது ஐஏஎஸ்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நிறைய மக்களுக்கு சேவை பண்ண முடியும். ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ்ன்னு என்ன விஷயங்கள் வேணால் பண்ணலாம். அப்போது அதை மட்டும் அந்த டைமில் பண்ணுங்கள். டிவி சினிமா எதுவுமே இல்லாமல் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி 1 ஹவர் படித்தா கூட இந்திரன் படம் இந்த ஹீரோ மாதிரி நம்ம எல்லாத்தையும் படிக்கக்கூடிய அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அது எப்போ வரும்னா, நீங்கள் லவ் பண்ணணும். அந்த ஐஏஎஸ்ன்ற ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி லவ் பண்ணும்போது உங்களால் வந்து ஈஸியாக மெமரைஸ் பண்ணி படிக்க முடியும் உங்கள் பிள்ளைங்களால். ஸோ அதை போல் உங்கள் பிள்ளைங்களை டெவலப் பண்ணுங்கள். மிக சிறப்பான ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும். நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுபவள் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள். தாயாரை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் லைஃப்பில் இனிமேல்
எல்லாவற்றிலும் வெற்றி ஜெயம் மட்டும்தான். நல்ல வாழ்க்கை, நல்ல கேள்விக்கிட்டது நன்றி, நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க சொன்ன மாதிரி ஏழையா இறப்பது தவறுன்னு சொன்னீங்க. இது நடக்க கூடாதுன்னா எங்க எல்லாருக்குமே நிறைய பணம் வேணும் சார். இந்த பணத்தை ஈர்ப்பதற்கான வழிமுறை எங்களுக்கு சொல்லுங்க. சரி, ரெண்டு விஷயங்கள் பேசலாம். ஒன்று வந்து கடிகாரம். பொதுவாக கடிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடாத கடிகாரம் கூட இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டணும் ஒரு பழமொழி உண்டு. என்னன்னா வந்து அது பாசிட்டிவிட்டிக்காக பேசுது. ஒரு மணிக்கு நின்று போச்சு கடிகாரம்னா பகலில் ஒரு மணி வரும், இரவு ஒரு மணி வரும், அப்போ ரெண்டு வாட்டி சரியான நேரத்தை காட்டும். இரண்டாவது இன்னொரு வார்த்தை உண்டு கடிகாரத்தை பொறுத்த வரைக்கும், ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது, அதனால தான் உயரமாக இருக்கின்றது. அப்போ கடிகாரம் ஓடனா தூக்கி போட்டுருவாங்க. அப்போது மூன்றாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நான் சொல்லக்கூடிய விஷயம் இது இல்லாமல் நீங்கள் கடிகாரத்தை பார்க்கும்போது நேரத்தை தயவு செய்து பார்க்காதீங்க. அது 24 மணி நேரமும் உழைக்கின்றது. அப்போ நீங்களும் 24 மணி நேரம் உழைக்கணும். உழைத்தால் தான், அதை ஸ்மார்ட்டாக உழைத்தால் தான் பெரிய அளவில் பணத்தை ஈர்க்க முடியும். உட்காந்த இடத்துல வந்து லஞ்சம் வாங்குறது மூலமாக பணம், வட்டி வாங்குறது மூலமாக பணம், அந்த பில்டிங் கட்டி வாடகை வருமானம் கூடிய பணம், அடுத்தவனை ஏமாத்துறது பொய் சொல்லி வந்து பணம், சூதுகள் அதாவது சீட்டு ஆட்டத்தில் பணம், குதிரை ரேஸில் பணம், இதெல்லாம் நிறைய வரும். ஆனால் வந்த போகும்பொழுது இருக்கிறதையும் சேர்த்துக்கிட்டு 7 தலைமுறைக்கான சொத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு போய்விடும். அப்போ உழைக்கணும், கடினமாக உழைக்கணும், புத்திசாலித்தனமான உழைக்கணும். உழைப்புக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. கடிகாரம் போல நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உயர்வான இடத்துல இருக்குன்னா ஓயாமல் உழைக்க வேண்டும். மிகப்பெரிய செல்வந்தராக மிக எளிமையான வழிமுறை. உழைப்பே உயர்வு தரும் அப்படின்னு ரொம்ப பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? பொண்ணுக்கு கல்யாணம் அப்படியே நிக்குது, பையனும் வந்து ஹோட்டல் பிசினஸ் பண்ணா அதுவும் நஷ்டம் ஆயிடுச்சு. சரிம்மா. அது வீட்டுலதான் நான் 7.5 சனி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதனால அப்படியே எல்லாமே எனக்கு நஷ்டம் ஆகி உட்காந்துட்டு இருக்கோம். 1 ரூபாய் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுனா எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, கடவுளோட கிருபையால உங்க கால் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிம்மா. அதாவது அம்மா, உங்க கணவர் என்ன தொழில் பண்றாரு பொண்ணி? அவரு இல்லங்க, அவர் இறந்துட்டாருங்க. எப்ப இறந்து போனாரு, எந்த வயசுல? அவர் வந்து 37 இறந்துட்டாரு, ஹார்ட் பேஷண்ட். உங்களுக்கு இப்ப என்ன வயசுமா? எனக்கு 49 வயசா இருக்கு. உங்க கணவர் இறந்து ஒரு 15 வருஷம் இருக்குமா? நீங்களும் பழைய காலத்து மாதிரி உடன்கட்டை ஏறி அவரோட இறந்து போயிருக்கலாம். ஆனா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன நம்ம உயிரோட இருக்கிறது வந்து கடவுளோட கிருபை கிடையாதுமா. நம்ம பிள்ளைகள், நம்மளோட பொண்ணு கல்யாணம், அவரோட மாப்பிள்ள வந்து ரங்கநாதன் மாதிரி ஒரு மாப்பிளைய பாக்குறதுக்கு, பேரன் பேத்திகள் மிக பிரம்மாண்டமான சாதனைகளை பண்ணக்கூடிய பிள்ளைங்களா பிறப்பாங்க, பையனுக்கு வந்து மிகப்பெரிய ஹோட்டல் வைத்து 1000 பேருக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் உங்க கணவரோட நீங்களும் இறந்து போகலாமா? அப்போ சொல்லுங்க, ஏதாவது ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 10,000 முறை தவறு பண்ணப்பறம்தான் வந்து 10,001 முறை தான் வந்து பல்பை கண்டுபிடிக்கிறாருமா. அப்போ தவறு நடந்துச்சு, நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அதோட நம்ம முடிஞ்சிடும் இல்லை. அதில் வந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு எதனால் நஷ்டம் ஏற்பட்டது, எதனால் கஷ்டம் ஏற்பட்டது அப்படின்றத நீங்கள் கூர்ந்து பார்த்து நீங்கள் கவனித்து அந்த தவறை சரி செய்யும் பொழுது பிரம்மாண்டமான வெற்றிகள் நிச்சயமா. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. கிழக்கும் வடக்கும் தான் உங்களுக்கு, அதாவது வடகிழக்கில் தான் கொஞ்சம் மாற்றம் இருக்குமா? இதில் பரிகாரம்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் திருவொட்டூர் வடிவுடையம்மன் ஒரு மிக சிறந்த கோவில். அந்த வடிவுடையம்மனை பிடிச்சிங்க. நீங்கள் இதே பொண்ணி நல்லா ஒரு வீரமாக, தைரியமாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக என்னுடன் பேசக்கூடிய நாள் ஏற்படும். அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருங்கள். நானும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். ஆல் இஸ் வெல். வணக்கம் நேரம், நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்க. வணக்கம் சார். தெற்கு பத்து வீடு கட்டிருக்கேன் சார். சரி, அது வீட்டு மேற்கு பக்கத்துல படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் கட்டிருக்கு, தண்ணி குளிக்கிற மாதிரி. வெளி படிக்கட்டு, அதாவது உங்களுக்கு வடமேற்குல படிக்கட்டு போட்டிருக்கீங்க? இல்ல சார், தெற்கு பார்த்து வீட்டு வாத்த முடியும் சார். உங்க படிக்கட்டு எங்க இருக்கு?
தெற்கு பக்கத்துலதான் சார் இருக்கு. படிக்கடி கீழே வாசல் வர, படிக்கடி கீழே அந்த டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது, அது தவறு, அதை திருத்தி அமைச்சிங்க. நல்ல கேள்வி கேட்டு நன்றி ஐயா. அழைப்பிற்கு நன்றி. சார், நம்ம நேர்கள் கிட்ட சொல்லியிருந்தோம், நீங்க வந்து வீட்டுல எலி இந்த பல்லி வரத்துக்கான ஒரு இது வந்து அதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி சொல்லியிருந்தோம் சார். எல்லாரும் ரொம்ப அவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இதற்கான தீர்வு என்ன சார்? சரி, நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இப்ப இந்த பொண்ணி வந்து பேசினாங்க, ரொம்ப உருக்கமா இருந்தது. கணவர் கிடையாது, பிள்ளை பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு நல்லது நடக்கணும், ஹோட்டல் பிசினஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டு. எல்லாருமே இது போல எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. ரெண்டு விஷயங்கள் இங்க கவனத்துல வச்சுங்க. ஒன்று வந்து இந்த ஏழரை சனி, எட்டரை சனி, ஆறரை சனின்னு சொல்லி இந்த சனி பின்னாடி பொருளாம் கிடையாது, தேவையில்லை. நம்ம எப்பவுமே வந்து இதுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி தான் இருக்கணும். எப்படி மழை வரும்போது அந்த கழுகானது மழைக்கு மேலே போய் பறக்குமோ, மற்ற பறவைகள் என்ன பண்ணோம், மழைக்கு பயந்து கூட்டில் போய் ஒளிஞ்சிக்கும். நம்ம அப்படி இருந்தாலும் நம்ம பறந்தோம் செத்தோன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடும். ஆனால் நீங்கள் கழுகு போல் இருக்கணும் பிரச்சனைகள் வரும்பொழுது. இது வந்து முதல் விஷயம். இந்த இந்த இடத்துல இது போல கஷ்டங்கள் இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க என்ன நினைக்கணும்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வீட்லேயும் கரபாம்பூச்சிருக்கு, நம்ம வீட்டுக்கும் எலி வந்துட்டு போகுது, நம்ம வீட்டுக்கும் பூனை வந்து பால் குடிக்குது அப்படின்னா, உங்கள் வீட்லேயும் கொடுக்கறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. எங்கே கொடுக்கப்படுதோ அங்கே தான் பெறப்படும். அப்போ கரப்பாம்பூச்சிலாம் தயவுசெய்து சாகடிக்காதீங்க. இந்த எலியை மருந்து வச்சு சாகடிக்காது. எலியை முடிஞ்சால் பிடிச்சி வெளில எங்கேயாவது விட்டுருங்க. என்னோட என்னோட குருவி வந்து சாப்பிடுது, காக்கா சாப்பிடுதுன்னா நம்ம வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். நிறைய பணக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கரப்பாம்பூச்சி பார்த்தாலே ஒன்று இந்த இட்டு காக்ரோச் ஏதாவது சாவடிக்கிறதுக்கு மருந்து வச்சு அடிக்கிறாங்க, விச் இஸ் அப்சல்யூட்ராங். இதெல்லாம் இருக்குன்னா அந்த வீடு நல்ல வீடுன்னு அர்த்தம். சார், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பதில் சொல்றது அவங்களுடைய தனித்துவம், சிறப்பம்சம்னே சொல்லலாம் சார். உங்களுடைய கோவில் கும்பாபிஷேகம் 23ஆம் தேதி வரப்போகுதுங்களா, அதனை குறித்த தகவல்? சரி, நாளை மறுதினம் April 23 காலை 8 மணிக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்பாசமுத்திரம் என்ற ஊருக்கு பக்கத்தில் கோவில் குளம் என்ற ஒரு ஊர் இருக்குது. அம்பாசமுத்திரம் வந்து 1 hour 15 minutes பஸ் ஜேர்னி திருநெல்வேலியிலேருந்து. அந்த அம்பாசமுத்திரம் வந்து ஒரு 2 kilometers கோவில் குளம் என்ற ஊர், முக்குடல் போகிற வழியில் இருக்குது. அந்த ஊரில் மாணிக்க மாடசாமி தம்புரான்றது என்னுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம் நாளை மறுதினம் கும்பாபிஷேகம் நடக்கப் போகின்றது. நாங்கள் எங்களுடைய ஆண்டாள் வாஸ்து குழுமம் 100,000 பசுக்கள் வந்து ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கும். அதாவது நிலத்தை காப்பதற்கும், விவசாயத்தை காப்பதற்கும், விவசாயிகளை காப்பதற்கும், நாடை அடுத்த கட்டம் கொண்டு போவதற்கும், அது வந்து உண்மையான விவசாயிகளுக்கு. அப்போது அந்த திட்டத்தை நாங்கள் வருகின்ற 23ஆம் தேதி கும்பாபிஷேகம் அன்னைக்கு ஒரு 6 பேருக்கு கொடுத்து ஆரம்பித்து வைக்கின்றோம். எங்களுடைய குழு தலைவர் ரவி, ஆற்காடு ரவி மற்றும் தில்லை வெங்கட் தலைமையில் அதை பண்ண போகிறோம். ஸோ அந்த விழாவுக்கு நீங்கள் வாங்க. ஒரு 2,000-3,000 பேருக்கு அன்னதானம். அது மாடசாமின்றது வந்து அல்டிமேட்டான ஒரு விஷயம் இந்து மதத்தில். அது நீங்கள் வந்து உணர்ந்தால்தான் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து அந்த அருள் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழணும். ஆடி ஆடி அகம் கரைந்து, இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வானதிலே. சார், இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.